வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்பவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 25/9/2022. இன்றைக்கு கீழ் நோக்கு நாள் செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ சுபகிரது வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைக்கு அமாவாசை, மகாலய அமாவாசை, பூர் நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கண்மனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கண்மனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை, சிருங்கேரி ஸ்ரீ சாரதாம்பாள் மகா அபிஷேகம். நள்ளேரம் காலை 7:45-8:45 வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் மாலை 4:30-6 வரை. சந்திராஷ்டமியாக இருக்கணும் சதி நட்சத்திரங்களுக்கு. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசிகளே, தன வரவு கூடும், வரவணைப்புகள் சிறப்பாக இருக்கும். சிறுதானை வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமை இருக்கும் சுமார் ஆபத்தி கொடுக்கும். கடை சார்ந்த பொருட்களால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அன்பான ரிஷபராசினிகளை, எதிர்ப்புகள் வந்தாலும் ஏமாற்ற வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். புதிய வாய்ப்புகள் வந்தால் கூட தட்டிவிட்டு விட வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுப்பாக செயல்பட்டால் பெரிய வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். அரசியல் அனுபவம் கூடும், அரசியல் ஆர்வம் கூடும். புதிய நட்பால் புன்னகையை பூக்கலாம். தகவல் பரிமாற்றம் கூடுதல் வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது. அன்பான மிதுன ராசிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள். புதிய சந்தர்ப்பங்கள் பலர் கிடைக்கலாம். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திப்புகள் சுகம் கூட்டும். இயலிசி நாடகத்துறை ஏற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். முன்னேற்றம் காணலாம். அன்பான கடக ராசிகளே, உடல் அசைந்திருக்கத்தான் செய்யும், உடல் சோர்விருக்கத்தான் செய்யும். மாற்றிக்கொள்ளுங்கள். மனச்சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சிக்கான வேலையை செய்து பாருங்கள். துடிப்பாக செயல்படுங்கள். தொடர்ச்சியாக வேலை செய்யுங்கள். உழைப்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. உழைப்பால் பலகாரங்களை சாதிக்கலாம். கூட்டத்தில் குழப்பங்கள் குறை காத்திருக்கிறது. வங்கி சார்ந்த பொருட்களால் வேலைகளால் குழப்பங்கள் வரலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான சிம்மராசினிகளே, வரவுகள் கூடும், செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சுபகரியங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். டீ கடை வைத்திருப்போர், பேக்கரி வைத்திருப்போர், ஸ்வீட் ஸ்டால் வைத்திருப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். எதிர்ப்புகள் குறையும், ஏமாற்றங்கள் குறையும். வரவணைப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம். அன்பான கன்னிராசினிகளே, லாபம் கூடும், தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும். சிறு வியாபாரிகள் குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம். பழைய நட்பினை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பொருள் ஆதாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காதல் வாய்ப்புகள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. எதிர்ப்புகள் இருந்தால் கூட ஏமாற்றம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பான துளராசினிகளை, செலவுகள் கூடத்தான செய்யும், வரவுகளை கூட்ட பாருங்கள். ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடத்துவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். இலீஸ் நடத்துவோர் ஏற்றம் காணலாம். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். இதுவரை பெற்றோர் இந்த மருத்துவ செலவுகள் காட்டுக்குள்ளோர காத்திருக்கிறது. சகோதர உறவுகள் சீராகும். உதவிகள் தாராளமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அன்பான விருச்சிக ராசினிகளை, இன்பமான சூழல் ஏற்படும், மனக்கசப்புகள் மாறும். மொழி சார்ந்த ஆராய்ச்சி சிறுவர் முன்னேற்றம் காணலாம். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்லைன் பிசினஸ் ஒரு விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏஜென்சி நடத்துவர்கள் முன்னேற்றம் காணலாம். கோவில் திருவிழா வாய்ப்புகள் வரலாம். ஈரேசி நடத்துறை ஏற்றம் காணக்கூடிய நாளாக அமைய காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளை, ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நியாயமான ஆசைகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அதிக ஆசை வேண்டாம். நிராசையாக மறைவிடக்கூடாது. ஏகப்பட்டு பேச வேண்டாம், கோபப்பட்டு பேச வேண்டாம். பொறுமையாக செயல்பட பகாரம் சாதிக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வரவணைப்புகள் சீராக இருக்கும். காலை பொழுதை விட மாலை பொழுதிலே திடீர் வருமானம் திக்குமுக்காடு வைக்கப் போகிறது. அன்பான மகராசினிகளே, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம். பேச்சிலும் செயலும் இதுதான் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அரசியல் ஆர்வம் கூடும், ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். அனுகூலமான சூழலாம் அமைய காத்திருக்கிறது. இழந்தவர்களை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான கும்பராசினிகளே, யோகம் வேகமாகும், அப்படித்தான் சொல்ல வேண்டும். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். சிறுதொழில் செய்வோர் குறுந்தொழில் செயல் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவோர் வேகமான வாய்ப்புகளை பெறலாம். ஆன்லைன் பிசினஸ் செய்வோர் வெளிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். இருந்தாலும் யாரும் பார்த்து பேசவும் பார்த்து பழகவும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீனம் ராசிகளே, மன நிறைவு கூடும், ஆனந்தம் கூடும். சினிமா துறையினர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். சின்ன திருவண்ணத்திரை கலைஞர்கள் புதிய சந்தர்ப்பங்களை பெறலாம். சந்திப்புகள் சுகங்கூட்ட காத்திருக்கிறது. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். கால வாய்ப்புகள் சீராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பானர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அமாவாசை என்று வீட்டிலே கோலம் போடக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்க விரும்பி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.